உங்களை சந்திக்கிறதுல எனக்கு வந்து மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இன்றைக்கு தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு, இன்றைக்கு பதிவில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகின்ற ஜூலை மாதம் நடைபெற இருக்கிறது. அப்போ குடியரசுத் தலைவர் இதுக்கு முன்னாடி யார் யார் சார் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, எப்போ இருந்து குடியரசு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த தகவலில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய முதல் குடிமகனாக அவர் தான். கமாண்டர், சீஃப் கமாண்டர் ஆஃப் அவர் ஆர்மி, நம்மளுடைய மூன்று படைகள் இருக்கிறையா, கராட்படை, விமானப்படை, மறுபடியும் கப்பல் படை, இது மூணுக்கு சேர்த்த முப்படைகளினுடைய தளபதியும் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் தான், அதாவது குடியரசுத் தலைவர் தான். இந்த குடியரசுத் தலைவருங்கிறது எப்படி சார் வந்தது, எந்த டைம் நம்மளுக்கு டெமோக்ரஸி ஆனது 1950 நம்ம வந்து சுதந்திரம் வாங்கியிருந்தாலும் ஃப்ரீடம் வாங்கியிருந்தாலும் 1950 தான் வந்து நம்ம வந்து டெமோக்ரஸி ஆனோம். அப்போ வந்து 1950 டெமோக்ரஸி ஆன பின்னாடி இது வந்து அங்கே அப்போ இருந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து நடைபெறுது. இது குடியரசுத் தலைவர் தேர்தல் தான் என்ன பண்ணணும்னா, இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும், அனைத்து எம்எல்ஏ உறுப்பினர்கள்னால் சட்டசபை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அப்புறம் சட்ட மேலவை இருந்ததுன்னா, ஒரு சில மாநிலத்தில் இன்னமும் சட்ட மேலவை இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, அது மாதிரி சட்ட மேலவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள், லோக்சபா உறுப்பினர்கள், லோக்சபா எம்பிஸ் அண்ட் ராஜ்யசபா எம்பிஸ், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து அவரை வந்து ஓட்டிங் போட்டு தான் அதிலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து அது வரைக்குமே நம்மளுக்கு வந்து யாராச்சும் வந்து இப்போ திருடின் பிரசிடென்ட் வந்து எது இன்கேஸ் நடுவில் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து ஆக்டிவ் பிரசிடெண்ட்டாக வந்து இப்போ இருந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம 1950 ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆரம்பிச்சது, அதுலேருந்து வந்து மூணு பேர் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட், அதாவது இடைக்கால பிரதமர்களாக வந்து இடைக்கால குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா யார் சார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இது வரைக்கும் வந்து இந்தியன் காங்கிரஸ் சார்பாக 10 பிரசிடெண்ட்டை நம்ம நாடு வந்து பார்த்துருச்சு. அதே போல் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து 2 பேர், பிஜேபியில் 1, ஜனதா பார்ட்டியில் 1, டோட்டலி வந்து 14 இப்போ இருக்கிறார் இல்லையா, அவரோட வந்து மொத்தம் 14 இப்போ பிரசிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டாங்க. இந்த பிரசிடென்ஷியல் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் அவர் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து எப்போ இருந்தார் சார் அப்படின்னா 1950 13th May 1962 வரைக்கும் வந்து அவர் வந்து இருந்தார். இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போன்னா 26 January 1950 நம்மளுக்கு வந்து டெமோக்ரஸி ஆச்சு. அதுக்கு பின்னாடி அதிலிருந்து நம்மளுக்கு அவர் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்கிறார், அதாவது 12 years and 109 days வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஏறக்குறைய 12 years and 119 days and 107 days வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. செகண்டு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன், மிகச்சிறந்த கல்வியாளர், உங்களுக்கெல்லாம் தெரியும் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாளை வந்து டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம், செப்டம்பர் 5 அவருடைய டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அவர் வந்து 1962 1967 வரைக்கும் வந்து பிரசிடெண்டாக இருந்தார். அதுக்கு பின்னாடி நான் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இருந்தார், அவர் தான் வந்து 3 years இருந்தார். எப்போ இருந்தார்னா 1969 இருந்தார். அது என்ன ஒரு ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து பிரசிடெண்டாக இருக்கும்பொழுதே வந்து அவர் வந்து இறந்துட்டார். அதனால் வந்து அந்த டைமில் வந்து ஆக்டிவ் பிரசிடெண்டாக விபி கிரி கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இவரே வந்து இப்போ விபி கிரியே வந்து அடுத்த பிரசிடெண்ட் ஆகிட்டார். அவர் வந்து ஆனப்போ வந்து அவரோட விபி கிரி வந்து 24 August 1969 to 24 August 1974 வரைக்கும் அவர் வந்து இருந்தார், விபி கிரி அவர்கள் இருந்தாங்க. அதுக்கடுத்தது பக்ருதீன் அலி அகமத் அவர்கள் வந்தாங்க, அவங்க வந்து 24 May 1974 to 1977 வரைக்கும் இருந்தாங்க, அதே 11th February 1977 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய நீலம் சஞ்சீவர் ரெட்டி அவர்கள் வந்தாங்க, அவர் வந்து 25 July 1977 25 July 1982 வரைக்கும் வந்து
அவர் தான் வந்து பிரசிடெண்டாக இருந்தார். அதன் பிறகு ஜெய்சிங் அவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து 25 ஜூலை 1982 இருந்து 25 ஜூலை 1987 வரைக்குமே வந்து அவங்க இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மறுபடியும் வந்து ராமசாமி வெங்கட்ராமன், அதாவது ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், இப்போ வந்து சுகாதார செயலாளராக இருந்தார்களே தமிழ்நாட்டுக்கு, ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தாத்தா, அவர் வந்து நம்மளுடைய காமராஜர் அமைச்சரவையில் வந்து அவர் வந்து பணியாற்றினார். அதுக்கு பின்னாடி அவர் உதவி ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதியாக வந்து பதவி உயர்வு பெற்று ஜனாதிபதியானார். அதாவது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 25 ஜூலை 1987 இருந்து 1992 வரைக்கும் இருந்தார். 25 ஜூலை 1992 வரைக்கும் இருந்தார். அதுக்கு பின்னாடி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து 25 ஜூலையிலேருந்து 1992 வரைக்கும் இருந்தாங்க. அப்போ 1997 வரைக்கும், 25 ஜூலை 1992 25 ஜூலை 1997 வரைக்குமே அவங்க வந்து இந்த பதவியில் வந்து இருந்தாங்க. அதுக்கடுத்தது கேரளாவை சேர்ந்த கேஆர் நாராயணன் அவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து 25 ஜூலை 1997 25 ஜூலை 2002 வரைக்கும் வந்து இருந்தாங்க. அதுக்கடுத்தது நம்மளுடைய மதிப்புக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து 25 ஜூலை 2002 25 ஜூலை 2007 வரைக்கும் வந்து அவர் வந்து அங்கே வந்து பிரசிடெண்டாக வந்து இருந்தார். அது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிறந்த பிரசிடெண்ட்டு, நம்மளோட மக்களோட பழகக்கூடிய பிரசிடெண்ட் அப்படிங்கிறதுனால அப்துல் கலாம் வந்து இதுவரை இதுநாள் வரைக்கும் சிறந்த விஞ்ஞானி. அதனால் யாரும் வந்து மறந்துருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதுக்கடுத்தது பிரதீபா பட்டேல் அவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து 25 ஜூலையிலேருந்து 2007 அன்னைக்கு இருந்து 25 ஜூலை 2012 வரைக்கும் வந்து அவங்க வந்து இருந்தாங்க. அதுக்கடுத்தது பிரணாப் முகர்ஜி, அவங்களும் வந்து 25 ஜூலை 2012 25 ஜூலை 2017, இப்போ வந்து நம்மள 14th பிரசிடெண்ட் நவ் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து 25 ஜூலை 2017 25 ஜூலை 2022 வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இப்போ நவ் அவர் பிரசிடெண்ட் வந்து அவர் தான். இந்த இடைக்காலத்தில் வந்து நம்மளை வந்து மூணு பேர் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அதிக நாள் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டால் பால பாப்பையா அப்படின்ட்டு, அந்த பால பாப்பையா பிபி ஜாட்டி அவர்கள், பால பாப்பையா தனாப்பா ஜாட்டி, பால பாப்பையா தனாப்பா ஜாட்டி அவர்கள் தான் வந்து 164 days வந்து இருந்தார். அதாவது ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கு முன்னாடி முகமத் இதயதுல்லா அவரும் வந்து 35 days வந்து இருந்தார். அவரும் வந்து ஆஃபீஷியல் டைம்லேயே தான் அவரும் வந்து டைட் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆஃபீஷியல் டைமில் பதவியில் இருக்கும் பொழுது. அதே போல் பிபி கிரே வந்து 78 days வந்து இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ வந்து 14 பிரசிடெண்ட் வந்து வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் நடை போகிறது 15th, அதாவது 15th வந்து பிரசிடெண்ட்டை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். நம்மனா நம்மளுடைய பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அவங்க தான், இந்தியாவினுடைய இப்போ ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்க தான். அதே போல் நம்மளுடைய கமாண்டர், சீஃப் கமாண்டர் அவங்க தான் வந்து சீஃப் கமாண்டர். எந்த முடிவும் எடுக்கக்கூடியவங்களும் அவங்க தான். இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு அவங்க தான், எங்கேயிருந்தாலும் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு தான். அதனால் இந்த 15 இதுவரைக்கும் நான் சொன்னேன், 14 ஜனாதிபதிகள் அதாவது பிரசிடெண்ட்டும் குடியரசுத் தலைவர்களும், அடுத்தது வரப்போகிற குடியரசுத் தலைவர் அவர்களையும் வந்து நம்ம வந்து குறிச்சிக்கணும். இதில் வந்து என்ன கேட்பாங்க, அதாவது இது வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கும் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பிரசிடெண்டெல்லாம் இவ்வளோ பேர் நிறுத்திருக்கிறாங்க, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸோ அல்லது தாத்தா பாட்டியோ வந்து தெளிவாக வந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வருது, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு வந்து இயர் படி கேட்பாங்க, எப்படின்னா அவனுடைய அதிக நாள் இருந்தவங்க யார், இத்தனாவது பிரதமராக வரிசைப்படி எத்தனாவது பிரதமராக வந்திருக்கிறாங்க, எத்தனாவது ஜனாதிபதியாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, குடியரசுத் தலைவர் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வரிசையில் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் எத்தனாவது
எத்தனாவது வரிசையில் வர்றார் அப்படின்னா இரண்டாவது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் அப்துல் கலாம் ஐயா வந்து எத்தனாவது பிரசிடெண்ட்டாக வர்றாரு, பிரதிபா பட்டேல் அவர்கள் வந்து இப்போ எத்தனாவது பிரசிடெண்ட்டாக வராங்க, நம்மளுடைய இப்போ நீங்கள் ஜூலைக்குள்ளார் என்னதர மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க இந்த இப்போ இருக்கிற நம்மளுடைய பிரசிடெண்ட் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த இதிலிருந்து ஏதோ ஒரு பொது அறிவு கேள்வி வரக்கூடிய டிஎன்பிசி கோர் குரூப்பு கூட யூஸ் ஆகலாம். எனவே வந்து இதை வந்து என்னுடைய இந்த பதிவு பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. நான் வந்து மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் வியூவர்ஸ்.